அனைவருக்கும் வணக்கம். எம்சி தமிழரசன் ஃப்ரம் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ், இவெண்ட் ஆங்கர், எம்சி ட்ரெய்னர் அண்ட் ஃபவுண்டர் ஆஃப் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் கோ ஃபவுண்டர் ஆஃப் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ். இந்த லைவ் ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம், அதாவது ஹெல்ப் த நீடி அப்படின்னு இந்த தலைப்புல வந்து ஒரு ஃபண்ட் ரைசிங் ப்ரோக்ராம், ஆதரவற்ற குழந்தைகளுக்காக நிதி திரட்டும் நிகழ்ச்சி ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் அப்படின்றவங்க வந்து தொடர்ந்து இது 17வது வருஷம் பண்ணக்கூடிய நிகழ்ச்சி. ஃபர்ஸ்ட் அதோட இன்வைட்டை வந்து ஒரு ரஃபா படிச்சிடுற மேல என்ன இருக்குன்னு சொல்லிட்டு, ஃப்ரெண்ட்ஸ் வெல்ஃபேர் ட்ரஸ்ட் ப்ரௌட்லி பிரசன்ட் 17 சக்சஸ்ஃபுல் இயர், ஆதரவற்றோர் முதியோர் மற்றும் மாற்றுத்திறனாளி ஆகியோர்களுக்கு உதவி வழங்கும் விழா. இதோட போஸ்டரும் நான் வந்து என்னோட ப்ரீவியஸ் லைவ் டிஸ்கிரிப்ஷன்ல ஷேர் பண்ணியிருக்கேன். இந்த லைவ் முடிச்சோடனே நான் ஷேர் பண்றேன். ஆல்ரெடி என்னோட கவர் பிக்லயும் இதுதான் இருக்கு. ஸோ இது என்ன நிகழ்ச்சி அப்படின்னா, இது வந்து எனக்கு ரொம்பவே ஒரு நெருக்கமான ஒரு நிகழ்வான நிகழ்ச்சி அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா இது 4வது வருஷம் நான் இந்த நிகழ்ச்சி கூட வந்து அசோசியேட் ஆகிறது. இது யார் ஆர்கனைஸ் பண்ணானா, முக்கியமான நபர்கள் முத்துக்குமார் ஒருத்தர் இருக்காரு, அவர் கூட இன்னும் நிறைய பேர் இருக்கிறாங்க. அவர் வந்து எனக்கு இவர்கள் மூலமா தான் பழக்கம். யார் அப்படின்னா, நான் மெரின் டெக்னாலஜியில ஒலிம்பியா டெக் பார்க்ல ஒர்க் பண்ணும்போது என் கூட நெருங்கிய நண்பர்களாக இருந்த கண்ணதாஸ் அவர்கள், சதீஷ், ஸோ இவங்க ரெண்டு பேர் தான் எனக்கு இதுல ஓரளவுக்கு நல்ல பழக்கமானாங்க. இவங்க மூலமா என்ன நிறைய நண்பர்கள் இந்த ட்ரஸ்ட்ல கிடைச்சிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் இவங்க நிகழ்ச்சி நடக்கும்போது காமராஜங்க நடந்தது, அதாவது நான் ஃபர்ஸ்ட் அட்டன் பண்ணது. இது வந்து 17th இயர், நான் வந்து 14th இயர்ல அட்டன் பண்ணேன்னு நினைக்கிறேன். காமராஜங்கம்ல நிகழ்ச்சி ரொம்ப சிறப்பா இருந்தது. என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சதீஷோ கண்ணதாசனுக்கு ஆஃபீஸ் வந்து டிக்கெட் செல் பண்ணும்போது 100 rupees அந்த டிக்கெட், நீங்க இது வரீங்க அப்படின்னா வந்து நிறைய கல்ச்சுரல்ஸ் ப்ரோக்ராம் இருக்குன்னு சொன்னா, நான் என் ஃபேமிலியோட போயிருந்தேன், நானு அம்மா எங்க சித்தப்பா என் கசின்ஸ் எல்லாம் போயிருந்தோம். கிட்டத்தட்ட ஒரு 10 பேர் கிட்ட நல்லா என்ஜாய் பண்ணிட்டு வந்தோம். நாங்க வந்து ஆர்கெஸ்ட்ரா இருந்தது, அதுக்கப்புறம் வந்து ஆக்டருக்கு கிங் காங் ஸ்ரீகாந்த் அவங்களோட விசிட்ல இருந்தது, நிறைய கல்ச்சுரல்ஸ் இருந்து ஒரு அந்த 3 hour ப்ரோக்ராமுக்கு 100 rupees ஒரு பெரிய விஷயமே கிடையாது அப்படின்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்றாங்கன்னு தெரிஞ்சது, அதுல அந்த ஃபண்டை கலெக்ட் பண்ணி அதை வந்து ஆதரவற்றவங்களுக்கு வந்து அந்த ஸ்டேஜ்லயே வந்து அரிசியாகவும் அவங்களுக்கு தேவையான வந்து துணிமணிகளாகவும் பசங்களுக்கு ஸ்டேஷனரிஸாகவும் கொடுத்தாங்க. அது எனக்கு பிடிச்சி போயிட்டு, அப்போ வந்து நான் எம்சிங் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக வரது டைம், என்னோட பிகினிங் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்போ வந்து நான் டிவி சேனல்ஸ்லேயே இருக்கும்போது வந்து 2 overlap ஆகிற டைம் மாதிரி. பட் செகண்ட் இயர் அவங்க பண்ணும்போது வந்து நான் சொன்னேன், நான் வந்து ஆங்கரிங் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன். அதுலேருந்து தொடர்ந்து இது 4வது வருஷம், இது 3வது வருஷம் எனக்கு செகண்ட் இயர் நான் தனியாக பண்ணேன். அப்போ தான் இன்னொரு நண்பர் கிடைச்சார், ராதாகிருஷ்ணன், மிமிக்ரி ராதாகிருஷ்ணன், மிமிக்ரி டான்சர், அங்கே ராதாகிருஷ்ணன் தொடர்பு கிடைச்சது. அப்புறம் அடுத்த வருஷம் வந்து நான் என்னோட டீமோட நானும் நந்தினி சேர்ந்து போய் பண்ணோம் டீம், நானும் நந்தினி, அப்புறம் எம்சி அனிருத், கருணை பிரகாஷ்னு கொஞ்சம் பேர் வந்திருந்தாங்க. அதுக்கப்புறம் லாஸ்ட் இயர் வந்து இன்னும் கொஞ்சம் பெரிய டீமா போனோம். இந்த இயர் இன்னும் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு டீமோட போகணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்களுடைய சப்போர்ட். ஸோ எந்த ஒரு என்ஜிஓ இவெண்ட் நடக்குதுனாலும் சென்னை இவெண்ட் எம்சிஸ் அண்ட் சென்னை இவெண்ட் என்டர்டெய்னர்ஸ் எக்ஸ்டெண்டட் சப்போர்ட், ஏதாவது ஒரு வகையில் என்னாலையும் நந்தினியாலும் டேரக்டா போக முடியாத கட்டத்தில் வந்து டெஃபினட்டா எங்களுடைய டீம் அனுப்பிச்சு சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கோம். அந்த வகையில் இந்த இவெண்ட்டுக்கு வந்து நாங்கள் வந்து எம்சிங் பார்ட்னரா இருக்கிறோம், எவ்வளோக்கு எவ்வளோ எங்களால் சப்போர்ட் பண்ண முடியுமோ கொடுக்குறோம். எம்சிங் அண்ட் என்டர்டெயின்மெண்ட் பார்ட்னர், மிமிக்ரி ஆர்டிஸ்ட் அண்ட் பீட் பாக்ஸ் எல்லாமே யூஸ் பண்றோம். இதை தாண்டி இந்த ப்ரோக்ராம் என்ன இருக்கும் எதுக்காக அப்படின்னா, நான் சொன்னது வந்து எங்க டீம் பத்தி சொன்னேன். இதை தாண்டி அங்கே நிறைய செலிபிரிட்டிஸ் வராங்க, சினிமா ஆர்டிஸ்ட் வராங்க, திருமுருகன் காந்தி சார் வராரு, இன்னும் நிறைய சமூக ஆர்வலர்கள் வராங்க. அந்த போஸ்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் கழகப்பகுதியார் டீம் இருக்காங்க. இந்த போஸ்டர் நீங்க பாருங்க பெட்டர். அதுல ஏன்னா நான் ஒருத்தர் ரெண்டு பேர் பேருன்றதை நான் குறிப்பிட்டு சொல்ல விரும்பல. நீங்க அதை பார்க்கும்போது தெரியும் எவ்வளவு பேர் வராங்க, இந்த அளவுக்கு ஆதரவு தெரிவிக்கிறாங்க. இதுல வந்து வர எல்லாமே பாத்தீங்கன்னா ஒரு பேமெண்ட் வாங்காம ஒரு நல்ல காசுக்காக வரக்கூடியவங்க. சின்னத்துல கன்வீனியன்ஸ் கொடுக்குறனா கூட வேண்டாம்னு சொல்லக்கூடிய நல்ல மனிதர்கள். இது ஒரு நல்ல காசுக்காக, ஏன்னா இதுல வந்து இந்த 100 rupees பே பண்ணி டிக்கெட் வாங்கி நம்ம உள்ள வரணும். அதுல கலெக்ட் ஆகிற ஃபண்ட்ஸ் வந்து இந்த ஆதரவற்ற குழந்தைகளுக்கு அங்கே ஸ்டேஜ்ல கொடுக்குறோம். அதை தாண்டி இது மட்டும் ஃபண்ட்ஸ் கிடையாது, இதை தாண்டி சில பேர் வந்து இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா அமௌண்ட் கொடுக்குறாங்க. ஏன்னா வருஷம் வருஷம் டவுட் இருக்கும், 100 rupees ஒரு அங்கே ஒரு 400 பேர் 500 பேர் வராங்கன்னா ஒரு 400 பேர்னா 4000 40000 50000 தான் கலெக்ட் ஆகுது. பட் கொடுக்குற தொகை வந்து கிட்டத்தட்ட 1 lakh 2 lakh கிட்ட கொடுக்குறோம் அப்படிங்கும் போது எங்கிருந்து அந்த ஃபண்ட் வருதுன்னா, இன்னும் சில நபர்கள் நல்ல நபர்கள் வந்து 10000 20000 சொல்லி அவங்களால முடிஞ்ச டொனேஷனே கொடுக்குறாங்க இந்த டிக்கெட்டை தாண்டி. ஸோ அந்த வகையில் இப்படி ஒரு பிரம்மாண்டமான நிகழ்ச்சி, ஒரு நல்ல கலை நிகழ்ச்சி நல்ல காசுக்காக. ஸோ இந்த நிகழ்ச்சி இது நாளைக்கு ஈவினிங் வந்து ஜாஃபர்கான்பேட்டில் நடக்குது, காசி தியேட்டர் எதிர்க்க அந்த ஃப்ளைஓவர் பிரிட்ஜு கீழே வந்தீங்கன்னா ஜாஃபர்கான்பேட்டுக்குள்ள ஒரு கம்யூனிட்டி ஹாலில் நடக்குது. என்ன தொடர்பு கொள்ள நீங்கள் 9840003813 என்னுடைய நம்பருக்கு மெசேஜ் பண்ணீங்கன்னா உங்களுக்கு ஃபுல் அட்ரஸ் நான் டீடைல் அனுப்பிடுறேன். இல்லை பர்ஃபார்மன்ஸாக நீங்கள் யாராவது வரணும் அப்படின்னாலும் நீங்கள் வரலாம். நீங்கள் வந்து இல்லை பார்ட்டிசிபெண்ட்டாக வரணும்னாலும் வரலாம், இல்லை வந்திருந்து அந்த நிகழ்ச்சி வந்து சப்போர்ட் பண்ணனாலும் வரலாம். யாருக்கெல்லாம் வரணும்னு தோணுது தாராளமா அங்க வாங்க, நல்ல இந்த நிகழ்ச்சி வந்து சப்போர்ட் பண்ணி அங்க அந்த ஆதரவற்ற குழந்தைகள் வருவாங்க, அவங்க கூட நீங்க மிங்கிள் பண்ணலாம், அவங்க கூட விளையாடலாம், அவங்களுக்கு சில நிகழ்ச்சிகள் நீங்க நடத்தலாம். இந்த லைவ் நான் லாஸ்ட் வீக் பண்ணும்போதே இன்னும் நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிச்சிருந்தாங்க, நான் வரேன் நான் வந்து ப்ரோக்ராம் பண்றேன்னு சொல்லிட்டு. கண்டிப்பா அந்த ப்ரோக்ராம் பவர் பேக்ட், ஆல்ரெடி நிறைய செலிபிரிட்டிஸ் அண்ட் பர்ஃபார்மன்ஸ் வராங்க. ஸோ இந்த அஜெண்டா நாளைக்கு ஆஃப் தான் நாங்கள் ஃப்ரீஸ் பண்ணுவோம், மோஸ்ட்லி ஈவினிங் அந்த ஈவெண்ட்டுக்கு ஒரு 1/2 hour வந்த மாதிரி தான் ஃபைனல் அஜெண்டா ஃப்ரீஸ் பண்ணுவோம். ஸோ யாராவது பர்ஃபார்மன்ஸ் வரீங்கன்னா அந்த ஒரு 5 o'clock கூட அங்கே வந்துருங்க, எனக்கு மெசேஜ் பண்ணிருந்தேன், டேரக்டா அங்க வெனியூக்கு வந்துருங்க, ஒரு 5 o'clock வந்துருங்க, வில் ட்ரீஸ் அஜெண்டா. எங்களால் எனக்கு ஸ்லாட் கிடைக்கும், டெஃபினட்டா உங்களுக்கான வாய்ப்பு கொடுக்குறேன் நான். ஒன்னு அது உங்களுக்கான ஒரு பிராண்டிங், நீங்க வந்து ஒரு நல்ல ஒரு இடத்துல நீங்க வந்து நீங்க பெர்ஃபார்ம் பண்றதுக்கான வாய்ப்பு. ரெண்டாவது பல பேர் உங்களை நோட் பண்ணுவாங்க,
மூணாவது ஒரு நல்ல ஒரு மன திருப்தி, ஒரு நல்ல நிகழ்ச்சியில வந்து நீங்க வந்து பெர்ஃபார்ம் பண்ணி வந்து அந்த குழந்தைங்களை சந்தோஷப்படுத்துறீங்க அப்படின்றத சொல்லி. ஸோ அந்த வகையில யார் யார் நாளைக்கு வரணும்னு ஆசைப்படுறீங்களோ தாராளமாக அங்கே வரலாம். Thank you so much for watching this live. This is MC Thamizharasan signing off. Good night. Stay blessed.